மதி, அம்மாக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமா? என்னமா சமையல் பண்ணணுமா? அது உதவி இல்ல, உன்னோட டியூட்டி. ஏ குட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒண்ணு இல்ல, நீ தப்ப எடுத்துக்காத. அது வந்து நீ தப்ப எடுத்துக்க கூடாது. என்னமா நீ என்கிட்ட போய் ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற? அது ஒண்ணு இல்ல மதி, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன் நகையில ஏதாவது ஒண்ணு கொடுத்தீனா சீக்கிரமே திருப்பி தந்துடுற. என்னமா திடீர்னு நகை வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன செலவு? நேத்து ஜோசியரை பார்க்க போயிருந்தல, அந்த ஜோசியர் நட்ராஜுக்கு இப்ப டைம் சரியில்லை, அதனால ஒரு பரிகார தகடு மந்திரிச்சு தரேன்னு சொன்னாரு. அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணுமா? அப்புறம் அவன் துணி ஏதாவது எடுத்துட்டு போய் அவன் பேர்ல சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணணுமா? ஒரு நாள் கூட விடாம பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது சிக்கல் வரும்னு சொல்றாரு. அந்த தகடு பண்ண ஒரு 7000 செலவாகுமா? அம்மா, அவங்க காசுக்காக ஏதாவது சொல்லுவாங்க, இதெல்லாம் போய் நம்பிக்கிட்ட. அப்படி இல்லம்மா, அவர் ரொம்ப நல்ல மாதிரின்னு சொன்னாங்க, சொன்னா சொன்னது நடக்குமா? அதுக்காக 7000? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்மா. அதான் கோயில அர்ச்சனை பண்ண சொன்னாங்கல்ல, அதை மட்டும் பண்ணா போதும். ஏய் அம்மா, உங்ககிட்ட ஆலோசனைய கேட்டாங்க, நகையதானே கேட்டாங்க, அதை எடுத்து கொடுப்பியா? அதை விட்டுட்டு என்னமோ வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க. நீ சும்மா ரெடி அம்மா, அதெல்லாம் தண்ட செலவு. சும்மாவே அவன் பண்ணிட்டு போற காரியத்துக்கு என் மாமியார் குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்க, இதுல இது வேறையா? நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஒரு நேரம் நல்ல மாதிரி பேசுறாங்க, அடுத்த நிமிஷம் சுருக்குன்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. இல்ல மதி, நீ அவங்க கிட்ட சொல்ல கூட வேணாம், எப்படியும் நான் ஒரு 4-5 நாளுக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். என்னமா நீ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி டார்ச்சர் பண்ண எப்படி? இதுக்கு தான் நீ எனக்கு நகை போட்டியா? இதுக்கு நீ நகை போடாம இருந்திருக்கலாம். ஏய், உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லு, அதை விட்டுட்டு சும்மா கதை அளக்காத. வேண்டாம், பின்ன என்ன, அம்மா போட்ட நகை தானே அது, என்னமோ அவங்க தேவைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தான் அழுத்துக்கிற. கொடுத்தா உன் மாமியார் என்ன தலையை சீவி விடுவாங்களா? உனக்கு என்ன தெரியும், நீ இதுல தலையிடாத. அம்மா, இவளுக்கே கொடுக்க மனசு இல்லம்மா, சும்மா அவங்கள காரணம் காமிச்சிட்டு இருக்கா. ஏய், இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? விடுகுட்டி, அத முடியாதுன்னு சொல்றே. நீ சும்மா இருமா. இவ முன்ன மாதிரி இல்ல, அவங்களோட சேர்ந்து ரொம்ப மாறிட்டா. என்னமோ நடராஜ கண்டே பிடிக்க வேணாங்கிற மாதிரில பேசிட்டு இருக்கா. இவ கனம பொண்ணப்பையும் நீங்க எப்படிதானே துடிச்சிங்க? பேசாம அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு ஒரு கஷ்டமும் வந்திருக்காது. இப்ப என்னமா உனக்கு நகை வேணும் அவ்வளவுதானே? எல்லாத்தையும் தந்துடுறேன், நீயே வச்சுக்கோ. நான் எங்கடி அப்படி சொன்ன? பின்னமா அவ எப்படி பேசுறா? நீயும் பார்த்து சும்மா தானே நிக்கிற? மதி, அவ சின்ன பொண்ணு, ஏதோ அக்காங்கிற உரிமையில எப்படி பேசிட்டா? என்ன உரிமை? இவளால எனக்கு தினம் தினம் பிரச்சனை தான். பெரிய இவ மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கா. இனி என் விஷயத்துல தலையிட்டா பல்ல உடைச்சிருவேன்னு சொல்லு. இனிமே நான் உங்ககிட்ட பேசினா என்ன வேணா பண்ணடி, இனி செத்தாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏ சூர்யா, என்னது இது? அக்கா தானே பேசுறா, அதுக்கு போய்? இல்லம்மா, இனிமே விஷயத்துல எதுலயுமே தலையிட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஐயோ மதி, நீ அது கொஞ்சம் சும்மா இரு, நான் தெரியாம இருந்தாக கேட்டமா? விடுங்க, அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் யாரிச்சிட்டு நிக்கிறீங்க. ஏ சூர்யா, நீ காலேஜுக்கு போமா? சார் வந்துட்டாரா? அம்மா, என்ன புரியலையா? நடராஜ் சார தான் கேட்டேன், வந்துட்டாரா? இல்லம்மா. அட்லீஸ்ட் போன் ஆது பண்ணாரா? நேத்து மது அம்மா சொல்லி ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். ஜோசியரியா? எதுக்கு? உன் தவ புதல்வன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா?
அவனுக்கு நேரம் ரொம்ப கடுமையா இருக்கா, அதனால பரிகாரம் ஒன்னு பண்ணணும்னு சொன்னாரு. ஓஹோ, சரி, உன் ஜாதகத்தை பாத்தியா? இல்லம்மா. ஏண்டி, கஷ்டப்படுத்துறவனுக்கு எப்படி நேரம் சரியில்லாம இருக்கும், கஷ்டப்படுற உனக்குல நேரம் சரியில்லாம இருக்கும், அப்ப உன் ஜாதகத்துல பாக்கணும். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இல்ல, இனிமே இது விஷயமா நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. இல்ல, முடியாது, நான் சொல்றத கேளுங்க, நிச்சயமா நான் தர மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க தண்ட செலவு பண்றதுக்கெல்லாம் என்னால கடன் தர முடியாது. இனிமே இது விஷயமா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். சாரி. யாருமா ஃபோன்ல? எங்க ஆபீஸ்ல இருக்காரு எஸ்கே, அவரோட பொண்ணுக்கு 10th பிறந்தநாளாம், அத கிராண்டா கொண்டாடணுமா, அதுக்கு என்கிட்ட பணம் கடன் கேக்குறாரு. அவரோட வைஃப் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக, இப்படி தாம் தும்னு செலவு பண்ணி பணத்தை வீணடிக்கிறாருன்னு. மனுஷன் இருக்கிற லோன் அவ்வளோத்தையும் போட்டுறாரு, அப்புறம் சம்பளம்னு என்னத்தை வாங்குறது? உன் வண்டிக்கு இன்னைக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டணும், உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா. சுந்தரி, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. ஒன்னு இல்லம்மா, பரிகாரம் பண்ண சொன்னாரு, வேற ஒண்ணு இல்ல. அந்த தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னியே, என்னாச்சு? நட்ராஜ் போன் கூட ஆன் பண்ணலையா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்றாரு. 10th விவரம் சொல்ல வந்தவர மதி மாமியார் வேற நோகடிக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்கம்மா. என்ன சொன்னாங்களா? தெரியலையம்மா, சங்கடப்பட்ட மாதிரி பேசினாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் ஃபோன் பண்ணுங்கன்னு வெச்சிட்டாரு. அன்னைக்கு நான் சத்தம் போட்டதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, இன்னைக்கு இவர். அப்போ உனக்கு சப்போர்ட்டா யார் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. பார்த்து நடந்துக்கு சுந்தரி. எனக்கும் புரியாம இல்லம்மா, அதனால நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன். அதான் உனக்கு நல்லது. அம்மா, துணி மட்டும் தான் துவைக்கணும், சாயந்தரமா வந்து துவைச்சு போடுறேன். ஏ, ஜோசியர் வர சொல்லியிருக்காரு, ஒரு எந்திரம் தரேன்னு சொன்னாரு, அதை வச்சு பூஜை பண்ணா நட்ராஜ் திரும்ப வந்துருவானா? அம்மா, அப்படியே எனக்கு ஒரு சின்ன உதவி. என்ன என்ன சொல்லு, பணம் ஏதாவது வேணுமா? எவ்வளவு? 7000. அவ்வளவு பணம் எதுக்கு இப்போ? அதான் சொன்னேம்மா, அந்த பரிகாரத்துக்கு. உனக்கு அறிவே இல்லையா? அவன் வந்தா வரா, இல்லனா விடு. இப்ப எதுக்கு அந்த துரைக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணோம்? இல்லம்மா, ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இப்ப நீ பேசாம போறியா இல்லையா? அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிம்மா, நான் வரேம்மா. இவ என்னைக்குதான் திருந்த போறாளோ? ஏமா அவங்களை இப்படி திட்டுறீங்க, அவங்க என்னதான் பண்ணுவாங்க பாவம். கஷ்டமா தாண்டி இருக்கு, ஆனா இப்ப கொடுத்து பழக்கிட்டா இதுவே இவளுக்கு பழக்கமாகி அவனுக்காக ஜோசியம் ஜாதகம் குறிப்பாக்குறேன்னு காசை வீணடிப்பா. அது மட்டும் இல்ல, 7000 ரொம்ப ஜாஸ்தி, இனிமே பேசாம இருப்பாள். வா சுந்தரி, என்ன இந்த நேரத்துல? இல்ல சார், அம்மாவை பார்க்கணும். வா சுந்தரி, என்ன இவ்ளோ காலையில வந்திருக்க? அது அது வந்துங்கம்மா. நீ அம்மா கிட்ட ஏதாவது தனியா பேசணுமா? நான் வேணா. இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலானே. அதுக்கே சுந்தரி இவ்ளோ தயங்குற, எவ்வளவு வேணும் சொல்லு. அது ஒரு ஒரு 7000. திடீர்னு எதுக்கு சுந்தரி, உனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது? நட்ராஜ் இது வரைக்கும் எங்க இருக்கானே தெரியலம்மா, அதான் அவன் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினேன். ஜாதகப்படி அவனுக்கு இப்போ நேரம் ரொம்ப மோசமாக இருக்கான், அதுக்கு பரிகாரமாக ஒரு தகடு மந்திரிச்சு தரேன்னு சொன்னார். அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு சனீஸ்வரனுக்கு தினம் அவன் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னார்மா. அதுவும் அந்த யந்திரத்தை வச்சு இன்னிலிருந்தே பரிகாரத்தை ஆரம்பிக்கணும், இல்லனா அவன் படிப்பெல்லாம் தடப்படும் சொல்லியிருக்கார்மா. அதாம்மா, இந்த ஒரு தடவை மட்டும்
மேஜர் அம்மா கிட்ட கேட்ட அவனுக்காக போய் ஏன் வெட்டிய செலவு பண்றேன்னு என்ன திட்டி அமிச்சிட்டாங்க. மேஜர் அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்காக நான் அவனை அப்படியே விட்டுற முடியாது இல்லம்மா. அம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் இல்லைன்னு சொல்லாம இனிமே சத்தியமா தொல்ல பண்ண மாட்டோமா? என்ன சுந்தரி, பணம் தரது ஒரு விஷயமே இல்லை, மேஜர் அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே? இப்படி பொறுப்பே இல்லாத ஒரு பையனுக்கு போய் அதுவும் நீ இப்ப இருக்க கஷ்டத்துல இவ்வளவு பணம் செலவு பண்ணணுமா? எனக்கு எனக்கு நல்லா தெரியுதுமா, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லம்மா. தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ஐயோ சுந்தரி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் இப்ப பணம் இல்லைன்னு சொல்ல வரல, இந்த ஜோசியர் சொல்றதெல்லாம் போய். ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப நன்றிங்க சார். பரவாயில்ல சுந்தரி, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீ படுற வேதனையை பார்க்கும்போது குழந்தை இல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமாவே படல. சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேங்க சார், வரேங்கம்மா. என்னங்க இது, சுந்தரி பரிகாரம்னு சொன்னதுக்கு நீங்க நல்லா திட்ட போறீங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, உன்ன ஜோசியும் பரிகாரத்தை நம்பாதன்னு சொல்றேன்னா உனக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு தீர்வு என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா சுந்தரிக்கு இத பண்ணா அவ பையன் திரும்ப கிடைச்சிருவான்னு திடமா நம்புறான். அப்படி செய்ய முடியலனா அவ நம்பிக்கைக்கு பங்கம் வந்த மாதிரி ஆயிடாதா? இந்த நம்பிக்கை மட்டும்தான் அவங்க வாழ்க்கைக்கான ஒரே ஆதாரம். நம்ம சுந்தரி மட்டும் இல்ல, இவ்வளவு மாதிரி நம்ம சொசைட்டில நிறைய சுந்தரிங்க இருக்காங்க. திக்கட்டுறவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் எது? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னைக்காவது ஒரு விடிவு வரும் நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கை தான். ஜோசியம் உண்மையா இல்லை பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் சுந்தரிகளுக்கெல்லாம் நம்பிக்கை தருதில்ல, அந்த வகையில் இதை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆ, இங்கே தான் நிறுத்துப்பா. இறங்குடி. வரேம்மா. நன்றிமா. வா. மனசு நல்ல ரசனக்காரரா தான் இருக்காரு. என்னம்மா வீட்டை கட்டி வச்சிருக்காரு பாத்தியா? மா, என் புகுந்த வீட்டை பார்த்து கண்ணு வைக்காதமா. கள்ளி எல்லுன்னா என்னையா நிக்கிற? இந்த சமத்து என்கிட்ட இருந்தா மட்டும் பத்தாது, அங்கேயே இருக்கணும். புரிஞ்சுதா? வா. சம்பந்தி. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. அப்புறம் சம்பந்தி, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாப்பிள்ள. என்ன சம்பந்தி, அவன் சின்ன பையன், அவனை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறீங்களே, உட்காருங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள இல்லையா? அதான் கிராமத்து பழக்கங்கிறது. இன்னைக்கு அவ பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ள கிட்டே சரிக்கு சரியா நின்னு பேசுறாங்க. நீங்க மாப்பிள்ள முறை உள்ளவங்கிட்டே இம்பிட்டு மரியாதையா இருக்கீங்களே. அது என்னமோ நிஜந்தாமா. இப்ப மதி அம்மா கூட என் மகன்கிட்ட சரிக்கு சரியா நின்னு குரல ஒசி தான் பேசுவாங்க. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, டவுன்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. என்ன டவுன்காரங்க, அமெரிக்காவில பிறந்தா? திமிர். என்னத்தான் தேடுறீங்க? என்னத்தான தேடுறீங்க? இல்ல,
ஏன் கூலர் எங்க வச்சேன்னு? நீங்க தேடுறது மனசுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ், நீங்க ரொம்ப மோசம். கண்ணுக்கு முன்னாடி இருக்க எதையும் கண்டுக்கிறதே இல்லை. சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், சேம் பிச். நான் தான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். கழுத என்ன அத்தானை போய் கிள்ளிக்கிட்டு? அட விடுங்க, சின்ன பிள்ளைங்க மாமன் தானே, அப்படித்தான் விளையாடுவாங்க.